வெல்கம் டு சினிமா டவுன். இந்த வாரம் ஃபிலிமோகிராஃபியில் நம்ம ஜிகர்தண்டா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் அசால்ட் சேது அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து அசால்ட் சேது வந்து ஃப்ளாஷ்பேக்காக சொல்லுவார். நான் மூணாம் கிளாஸ் படிக்கும் போது பள்ளிக்கூடத்தில் ஒரு நாடகம் பாஞ்சாலி சபதம். நான் திரௌபதி, துச்சாதனைய சேலையை உருவ கிருஷ்ண சேலையை சரியா கொடுக்காம போக நான் எல்லாத்துக்கு முன்னாடியும் மேடையில் அன்றாயரோட நிற்கிறேன். உடனே அங்கிருந்த கௌரவிங்க என்னை பார்த்து ஓவர சிரிக்க. நம்மளை பார்த்து பல்ல காட்டினா மட்டும் ஏத்துக்கவே முடியாது. அப்ப வந்துச்சு என் உடம்புக்குள்ள ஒரு வெறி. மத்தவங்க நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும். அதை மட்டும் அனுபவிச்சிட்டோம், அவ்வளவுதான். சூர போதை அங்க ஆரம்பிச்சது. இந்த சீன் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்டா, அப்படியே கொஞ்சம் மகாபாரதத்துக்குள்ள போவோம். மகாபாரதத்துல பார்த்தோம்டா, பாண்டவர்களோட வீட்டுக்கு வந்து கௌரவர்கள் வருவாங்க. வரும்போது வந்து அது தண்ணியா இல்லை தரையான்னு தெரியாமல் வந்து காலை வைப்பார். காலை வைக்கும்போது கௌரவர்கள் இருந்து காலை வைக்கும்போது பார்த்தா அது தண்ணியாக இருந்துடும். இவர் பயந்துருவார். பயந்தது வந்து திரௌபதி வந்து சிரிச்சிருவாங்க. சிரிச்சதுட்டு என்ன குழந்தை நிறைய வந்து தண்ணி தான் அது, ஏன் பயந்துட்டிங்களா அப்படின்றதும் அவருக்கு வந்து பயங்கரமான அவமானமாயிரும். இப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டாளே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சிரிப்பு தான் வந்து அவங்க ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து பயங்கரமான பகையை உருவாக்கும். அதுக்கடுத்து இவங்க கேம் விளையாடுவாங்க. பாண்டவர்கள் கேம் விளையாண்டு வந்து தோற்றுருவாங்க. தோற்றதும் நாடெல்லாம் கடந்து போக வேண்டியதாகிடும். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து இதில் வந்து மெட்டபரிக்காக வந்து கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருப்பார். இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை வச்சு ஒரு யூஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிரிப்புனால் மிகப்பெரிய யுத்தமே நடந்திருக்கு, ஒரு கதையே உருவாயிருக்கு அப்படின்றது தான். அதே மாதிரில தான் அசால்ட் சேதுங்கிற கேரக்டரும் ஒரு சிரிப்பை பொறுத்துக்கிற முடியாமல் தான் இந்த கேரக்டரும் உருவாகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்ல வருவாங்க. அதே மாதிரிலாம் அசோசியது எல்லா இடத்துலையுமே சொல்லுவார். நம்மளை பார்த்து சிரிக்க மட்டும் கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தா கார்த்திக் வந்து சித்தார்த்தை எடுக்கிற படம் வந்து இவரை முழுக்க முழுக்க இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு படம் எடுத்துருவார், ஒரு காமெடி படம் எடுத்துருவார். அப்படி எடுக்கும்போது அவருக்கு வந்து அசோசியத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபமாயிரும். இப்படி பண்ணிட்டானே, நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே, நம்மளோட இதே வந்து ரவுடிச வாழ்க்கையை முடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து கொல்லணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பார். அதே நேரத்தில் திருப்பியும் கிளைமேக்ஸில் பார்த்தா வந்து ஒரு தேட்டருக்குள்ளே போவார். அசால்ட் சேது வந்து தேட்டருக்குள்ளே போவார். போகும்போது பார்த்தா உள்ளே இருக்கிறவங்க ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சிரித்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அவர் ரசிப்பார், அந்த சிரிப்பை முழுக்க ரசிப்பார். அப்போ வந்து அவர் வந்து என்னவாகுவார்னா ஒரு கலைஞனாக மாறுவார். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு சீன் பார்த்தோம்ல, அதில் பார்த்தா வந்து ஒரு ட்ராமாவில் தான் வந்து அசால்ட் சேது வந்து நடிச்சிட்டு இருந்தார். அதில் தான் இன்ட்ரோவே ஆகியிருக்கார். ஓகேவா? அப்போ வந்து அவருக்குள்ளே ஒரு கலைஞன் இருந்தான். அன்னைக்கு அந்த சிரிப்பை ரசிச்சிருந்தா மேபி அவர் ஒரு கலைஞனாகவே தொடர்ந்துருக்கலாம். அன்னைக்கு அந்த சிரிப்பை வெறுக்கவும் அவர் ஒரு கேங்ஸ்டர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரில அந்த சிரிப்பை ரசித்ததுக்கப்புறமா இவன் தேட்டர்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இவன் ஒரு கலைஞனாக மாறுவான். ஒரு ஆளை மிரட்டி கூட நம்ம பயமுறுத்திடலாம், ஆனால் வந்து சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவரோட டீமில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அசால் சேது வந்து சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் முழுக்க அவன் ஃபிலிம் கெரியரை வந்து சூஸ் பண்ணுவான். அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட் வரும் பாபி சிம்மா கிட்ட. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அவன் என் பையன் வந்து அந்த பிஸ்னஸை விட்டுட்டு ஒரு நல்ல வேலை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதனால தான் எங்கள் அம்மா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்த அம்மா பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வேலையை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அசால்ட் சேது வந்து அவருக்குள்ளே இருக்கிற கலைஞனை வந்து திருப்பி மீட் எடுத்து அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பார். மணிராத்ன நம்பர் இருக்கா?
இந்த படம் வந்து எடிட்டபிள் வந்து நிறையா நான்லீனியராக கட் பண்ணியிருந்தாங்க, நிறைய சீன்ஸ் வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருந்தது, அதை வந்து ரெண்டு டைம் பார்க்கையில் தான் நமக்கு புரிஞ்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அசால்ட் செய்து வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தரை வந்து ஒரு ரைட்டரை வந்து கட்டி போட்டு எரிப்பார், தோட்டத்தில் கொண்டு போய் எரிப்பார். அதுக்கு வந்து லைட்ரு வந்து ஒன்று வாங்கிட்டு வருவார், அவரோட அடியால் வந்து வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வரும்போது பார்த்தா அந்த லைட்ரு யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தா சித்தார்த்து தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் பட் வந்து படத்தில் பார்க்கையில் வந்து அப்போ தான் அவர் சென்னையிலே இருப்பார் சித்தார்த்து, அதுக்கப்புறம் தான் வர்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான்லீனியராக எடிட் பண்ணவும் அது வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, அதனால் அதுக்கு முன்னாடி இருந்த சீனை வந்து கட் பண்ணிட்டாங்க. டெலிட்டட் சீன் அப்படின்னு நம்ம ஜிகர்தண்டாவோட டெலிட்டட் சீன் யூடியூப்பில் பார்த்தாலே ஏகப்பட்ட சீன்ஸ் வருது. அப்போ எந்த அளவில் படம் எவ்வளோ பெருசாக எடுத்திருப்பாங்கன்னு தெரில. ஸோ அந்த அளவில் எடிட் பண்ணி தூக்கியிருந்தாங்க. இருக்கு அசால் செய்து வந்து அந்த சவுந்தரோட இது ஐபாட் எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த முனையில் யாராக இருந்தாலும் சரி நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கு இடையில அவர் போய் அதே மாதிரிலாம் அடுத்த சீனில் வந்து சித்தார்த்த் முன்னாடி நிற்பார். அதுக்கிடையில் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இவர் வந்து ஆல்ரெடி வந்து சவுந்தர் வந்து அவங்க கூட தான் சுற்றிட்டு இருந்தார். ஸோ இது வந்து அவங்களோட ஐபாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரிலாம் அதில் உள்ள ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அவர் தான் எடுத்திருக்காருன்றது தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்கள போய் ரீச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த பக்கம் என்னை ஒட்டு கேட்குற அம்மாவனே எவனாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய தப்பியாக இருந்தாலும் சரி நல்லா கேட்டுக்க, இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு சாவு. கையால் அதே மாதிரில வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லுவார், சேது உன்னோட ஃபைலை வந்து 20 நாளைக்கு முன்னாடி சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபேக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்ட்டு. அந்த ஃபேக்ஸ் பண்ண சொன்னதுக்கு அந்த ஃபேக்ஸே யாருக்காக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம சித்தார்த்துக்காண்டி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சித்தார்த்த தான் வந்து இங்கே உள்ள சென்னையில் உள்ள போலீஸ் கமிஷனர்கிட்ட வந்து டீட்டெயில் கேட்டிருப்பார். டீட்டெயில் கேட்கவும் தான் சரி அசால் சேதுவோட ஃபைலை வந்து அனுப்ப சொல்லியிருப்பார், அதுக்காண்டி தான் அனுப்பியிருப்பாங்க. பட் வந்து அசால் செய்து வந்து என்ன நினச்சிக்குவாருன்னா நம்ம மேலே எதுவும் என்கவுண்டர் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பார். ஸோ இந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் கதை நகரும். நீங்கள் கால் பண்ணாதீங்க, அவன் கேஸ் ஃபைலை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். ஆனால் ஜாக்கிரதை, அவன் பேருக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. ஐயா தேடி வந்து கொலை பண்ணுவான், ஒரு மாதிரியான சைக்கோ நாய். சேது அசால்ட் செய்து போன விஷயம் 20 நாளைக்கு முன்னாடி சென்னை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து உன்னுடைய ஃபைலை உடனே ஃபேக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியல, என்கவுண்டர் பிளான் அனுப்பியலை. எதுக்கும் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்க. என்கவுண்டர்னா நிச்சயமாக உன்னை வேறு பார்க்க உங்கள் ஏரியாவில் ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்கிறேன், ஆனால் நீ கேர்ஃபுல்லாக இருக்கேன். கரெக்டா? இதில் வந்து குரு சோமசுந்தரம் வந்து ஒரு அழகான ஒரு டைலாக் சொல்வார், இசைங்கிறது வந்து எல்லாருனாலையும் மொழி தாண்டி வந்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம், கலைஞன் வந்து கண்டிப்பாக இசையை வந்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். இசையை ரசிக்கிறவன் தான் கலைஞனே ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து ஜிப்ரிஸ் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைமாக. இது வந்து நடிகர்கள் எல்லாருமே வந்து நடிக்கிற காலகட்டத்தில் இந்த மொழியில் தான் பேசுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து லாங்குவேஜாக டைலாக்ஸாக இல்லாமல் வந்து உடல் மொழியாக வந்து கன்வே பண்ணக்கூடிய விஷயந்தான் இது. ஆக்டிங் ஸ்கூல்ஸில் இந்த லாங்குவேஜ் வந்து பேசுறது வழக்கம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா மதுரை சார்ந்த படமா எடுத்துட்டு காஸ்டை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. அதுவே வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து பெரிய ஒரு இதுதான் சொல்லணும், தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா மதுரைனாலே வந்து காஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயம் நிறைய எல்லா படத்துலையுமே காட்டியிருப்பாங்க. ஆனால் மதுரையில் பண்ணப்பட்ட படத்தில் காஸ்ட்டை பற்றி முற்றிலும் பேசப்படல அப்படின்னா ஜிகர்தண்டா ஒன்று தான். அந்த ஐடியாவுக்கும் நம்மளை கொண்டு போகாது. இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தான் தெரியுமே தவிர அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனையும் சார்ந்திருக்க மாட்டார், அதே மாதிரிலாம் காஸ்டையும் சார்ந்திருக்க மாட்டார். ஒரு சில பாயிண்டில் ஹிடனாக சில விஷயங்கள் இருக்கும், இருந்தாலும் கூட அதை நம்ம ரிவீல் பண்ண வேணாம். ஏன்னா அது மேஜராகலாம் ப்ளே பண்ணல, சும்மா மைனராக அந்த இடத்துல இருக்கவும் தெரிஞ்சது தவிர அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து அதை முன்னெடுக்கணும்னு நினைக்கவே இல்லை.
இந்த அசால் சேதோட கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, நிறைய கேங்ஸ்டர்ஸோட பயோவிலருந்து எடுத்திருக்காங்க, அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரேஷன்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மதுரையில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸை வந்து படத்துக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமானதுன்னா அந்த தரப்பாலத்தில் வந்து வெட்டி போடுறது, ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும், சினிமா வந்து ஒரு மேஜிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து பின்னாடி வந்து அசால் சேது வச்சு படம் பண்ணும்போது அந்த மாதிரி அந்த மேஜிக்கை தான் வந்து கார்த்திக் வந்து கிரியேட் பண்ணுவார். எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுக்கிறேன், ஒரு வைலன்ஸான ஒரு மூவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான மூவி எடுத்துருவாரு. ஒரே மேஜிக்கா இருக்கு என்னன்னு தெரியாம ஆசைப்பட்டு சரியான ஆப்போசிட்டா. இந்த படத்துல வந்து ஹிட்லர் அண்ட் சார்லி சாப்ளினை வந்து லைட்டா வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லுவாரு சித்தார்த் வந்து சொல்லுவாரு ஒரு ப்ரெஸ் மீட்ல, எனக்கு வந்து ஒரு கேங்ஸ்டர்னு நம்ம நினைக்கிற நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்குள்ளே போய் பார்க்கல, அவங்க எல்லாருமே காமெடியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவார். இதை தான் வந்து ஹிட்லரை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க வந்து ஹிட்லர் வந்து பயங்கரமான காமெடி பீஸு அந்த மாதிரியெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. அவர் வந்து பயந்தவங்களே இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இருந்தாலும் வந்து அது நமக்கு தெரியும் அதில் எதுவும் உண்மை பொய்யின்றது. ஏன்னா வந்து அசால் சேது உண்மையாலுமே ஒரு டெரர் ரவுடி தான், அதே மாதிரிலாம் ஹிட்லரும் அந்த மாதிரி தான். இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி காமெடியாக இருந்திருக்கலாம், மேபி அதனால வந்து அந்த டைலாக்ல வந்து சொல்லியிருக்கலாம். இந்த படம் ரொம்ப புதுமையாக இருக்கே சார், காமெடி ரவுடி படம், அழுகினி குமார், எப்படி சார் இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்க? வெட்டு குத்து கொலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஊரே பயப்படுது. அந்த மாதிரி ஒரு வயலண்டான கேரக்டரோட வாழ்க்கையை படமாக்கி ஊரே சிரிக்க வைக்கணும்னு நினச்சிதான் இந்த கதை எழுதுனேன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சீனில் பார்த்தா டீ கடையில் உட்காந்து சித்தார்த்தும் குரு சோமசுந்தரமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து பார்த்தா சாப்ளினோட ஒரு படம் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த இதில் அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி இது இவனை வச்சு கேங்ஸ்டர் மூவி எடுக்க முடியாது, காமெடி மூவி வேண்டாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குரு சோமசுந்தரம் சொல்லிட்டுருப்பாரு. ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணுவார், ஓகே இதையே நம்ம காமெடி மூவியாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி காமெடி மூவியாக பண்ணியிருப்பார். கரியர்ல இவ்வளவு கஷ்டப்பட்டதுல அந்த சேது வச்சு கேங்ஸ்டர் படம் எல்லாம் எடுத்தனா ஊரே கைகொட்டி சிரிக்கும். ஹிட்லரோட மீசையை வச்சு தான் வந்து சாப்ளின் வந்து அதே மீசை வச்சார். அதே மாதிரிலாம் ஹிட்லரை வெறுக்கிறவங்க எல்லாருமே சாப்ளினை வந்து ரசிக்க ஆரம்பித்தாங்க, ரசித்தாங்க. அதே மாதிரிலாம் ஹிட்லர் என்னென்னலாம் பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே வந்து காமெடியாக வந்து சாப்ளின் பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து இந்த படத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சித்தார்த்திக்கிட்ட வந்து படம் முடிஞ்சது வந்து நரேன் வந்து பேசிகிட்டு இருப்பார், என்னையா படம் பண்ணியிருக்கேன்ட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிற மாதிரி பேசுவார். கடைசியில் வந்து செம்மையாக பின்னிட்டேயா படத்தை அப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இது வந்து ஒரிஜினல் இன்சிடெண்ட்டாகவும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேபி சார் வந்து அண்ணாமலை படம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டு வந்து என்னையா படம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட. அப்போ பேசி முடிக்கும்போது இந்த மாதிரி பாசிட்டிவாக முடித்தார், அவர் ஆரம்பிக்கும் போது நான் பயந்துட்டேன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரின்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஏன் சார் அழுகுறீங்க? பிச்சிட்டடா, எப்படா பிச்சிட்டடா, ஒவ்வொரு கை தட்டி கை தட்டி ரசிப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு கொரியன் படத்தோட காப்பி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ரைட்டரோ ஒரு கிரியேட்டரோ ஒரு டைரக்டரோ போய் ஒரு கேங்ஸ்டரையோ ஒரு டெரரிஸ்டையோ மீட் பண்ணும்போது இந்த மாதிரியான இன்சிடென்ட் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ வந்து அதனால வந்து இது வந்து பெரிய ஒரு காப்பி கேட்லாம் சொல்ல முடியாது. சந்திச்சா இந்த மாதிரி தான் நடக்கும், இதில் ஏதோ ஒன்று தான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். கிளைமேக்ஸில் கூட பார்க்கல வந்து ஒரு சேதம் வந்து சினிமாக்காரனாக முழுசாக மாறிடுவார். அதே மாதிரிலாம் வந்து கேங்ஸ்டரை வந்து எந்த அளவில் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து சித்தார்த்தை வந்து யூஸ் பண்ணி வந்து கால் ஷீட் வாங்குவார், விஜய் சேதுபதிக்கிட்ட வந்து கால் ஷீட் வாங்குற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சினிமா டவுன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.